சரவணன் பழனியப்பனுக்கு நன்றி சொல்லணுங்கண்ணா. நான் வந்து ஜீவா சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் படங்களுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரவணன் பழனியப்பன் சொந்தமாக இருந்தால் கூட படம் பண்ணுவோம்னு சொல்லி வந்து இந்த படத்தை தயாரித்ததுக்காக மிக மிக நன்றி, மிக்க நன்றி. அது இல்லைன்னா இந்த எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அதனால் முதற்க நன்றி. அதுக்கடுத்து வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போதே நான் வந்து எனக்கு என்னோடய காதல் படத்துலேருந்து என்னோடய ஃபேவரேட் மியூசிக் டைரக்டர் வந்து ஜோஷுவா ஸ்ரீதர் தான். ஸோ படம் எடுத்தோன்னே அது அதுவும் இந்த சப்ஜெக்ட் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதினோடனே சரி அவரை தான் அப்ரோச் பண்ணுவேன். அவர்கிட்ட போனப்போ அஞ்சு டியூனுமே வாஸ் ஃபென்டாஸ்டிக். எனக்கு வந்து அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த எனக்கு வந்து சில படத்தில் வந்து ஒன்று ரெண்டு சாங் ஹிட் ஆகும், ஆனால் அவர் தான் வந்து ஆல்பம் ஹிட்டாக வந்து இது வரைக்கும் கொடுத்துறாரு. காதல் ஆல்பம் ஹிட்டு, கல்லூரி ஆல்பம் ஹிட்டு, வெப்பம் எல் ஆல்பம் ஹிட்டு, இருக்க எல்லா சாங்குமே வந்து இதில் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அஞ்சு சாங்குமே வந்து ஹிட் ஆகும்ன்ட்டு. தேங்க்யூ சார். அண்ட் அதுக்கடுத்து வந்து இந்த படத்து கேமராமேன் வந்து டிமெல்னு, அவரும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே இல்லாத லெவலுக்கு வந்து அவர் வந்து ஒத்துழைச்சி வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. அவரால் எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லோரும் வரணும்னு விருப்பப்பட்டு, ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் நாங்கள் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை வச்சோம். படம் ரிலீஸும் இந்த மாதமே எப்படியும் நடந்துடும். ஸோ அதுக்காக வந்து எல்லாருமே வந்து பிஸியாக இருக்காங்க. அது ஆக்சுவலி எனக்கு இங்கே வரலைன்னா கூட எனக்கு சந்தோஷமானது என்னென்னா, என்ன படத்தில் உள்ள டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து தேர் ஆல் வெரி பிஸி. இவர் வந்து இப்போ பாம்பேயில் இன்னொரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. படத்தில் வந்து நடித்த அஞ்சு குரியன், அவங்க வந்து ஏற்கனவே ஒரு படம் தமிழில் பண்ணாங்க, சென்னை டு சிங்கப்பூர்னு. அதுக்கப்புறம் இப்போ மலையாளத்தில் நடித்து இப்போ வந்து ரீசெண்டாக ஞான் பிரகாசன்னு ஒரு படம் வந்து, அந்த படம் பெரிய ஹிட்டாகி அவங்களுக்கும் அவங்க வந்து இப்போ கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஷார்ட் நோட்டீஸுனால அவங்களால் வர முடியாத சூழ்நிலை. அதே தான் சம்யுக்தா மேனனும், அவங்களும் வந்து அவங்க ரீசெண்டாக நடித்த தீவண்டி படம், டொமினோ தாமஸோட நடித்த படமும் அங்கே பெரிய ஹிட்டு. அவங்களும் மலையாளத்தில் ரெண்டு மூணு படம் நடித்து இப்போ துல்கரோட நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் ஷூட்டிங்கில் இருக்கனால வர முடியவில்லை. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஷூட்டிங்கில் இருக்கனால இங்கே வர முடியவில்லை. அனந்த் வந்து வர அனந்த்னா நேரம் பிரேமம் வெற்றிவேல் அமர காவியம் படத்தில் நடிச்சுட்டு இந்த படத்தில் தான் முதன்முறையாக வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. அவருக்கு உடம்பு சரியவில்லை என்று வரவில்லை. உடம்பு சரியா இல்லையா இல்லை மனசு சரியா இல்லையா என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. மற்றபடிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரின்னு நான் சொல்ல மாட்டேன்னா, இது வந்து ஒரு காதலை பற்றிய படம், காதல் படம் அல்ல பட் காதலை பற்றிய படம். ஒரு ரிலேஷன்ஷிப் அதை வந்து இன்டெப்த்தாக டீப்பாக வந்து பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உள்ள திரைக்கதை இந்த ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் வந்து இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லுவேன். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம்னு வந்து பொதுவாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பட் ஆனால் இது உள்ளபடிக்கே இது இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னென்னா எந்த மாதிரின்னா ஒரு த்ரில்லர், இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அந்த ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கும், அடுத்த சாப்டர் வந்து அந்த இன்னொரு ஒரு ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ், திருப்பி நடந்ததே திருப்பி காட்டுவோம் ஆனால் அது வந்து அந்த இன்னொரு ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கும். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் அதே நடந்த விஷயத்தையே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கும். இது வந்து யூஸ்வலி ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்டுக்கு த்ரில்லர் சப்ஜெக்ட்டுக்கு விரும்பாண்டி இந்த மாதிரி நிறையா படத்துக்கு வந்திருக்கு, பட் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த படமும் இந்தியாவில் வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவ் பேசிஸில் ஒவ்வொருத்தங்களுடைய அவங்களுடைய கண்பார்வையில் எப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் இதை. ஸோ அண்ட் வந்து கார்த்தி சார், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அவங்க அப்பாவும் சிவகுமார் சாரும் நண்பர்கள், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கார்த்தி சார் சூர்யா சார்லாம் பழக்கம். அதனால் படம் பண்ணும்போதே வந்து எனக்கு வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சு வச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ட்டு நான் வந்து கேட்டப்போ வந்து அவர் இந்த ஷூட்டிங் அந்த ஷெட்யூல் நடுவுலையும் வந்து நைட் ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு, பட் இருந்தாலும் வந்து சரி இதுக்காக பண்ணி தந்தேன்னு சொல்லுங்கள், மிக 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க கிருப்பியா அவர்கள் வந்து எனது மாமா தான், என்னுடைய தாய் மாமன். ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து கே எஸ் ரவிக்குமார் வந்து சார் வந்து அவர்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஒரு 40 வருஷமாக தெரியும், எனக்கும் சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவருக்கு. ஸோ நீண்ட நாட்களாக தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்து இந்த படத்தை துவக்கி வைப்பது வந்து மிகவும் சந்தோஷம் எனக்கு. நன்றி. என்ன